அவன் பரலோகத்தின் தேவனை ஏன் நோக்கி பார்க்கிறான்? நெகேமியா 2:4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். இவன் நல்லா ஜெபிக்கிறான், உங்களுக்கு எல்லாருக்கும் வரலாறு நன்றாக தெரியும். இப்ப ராஜா நெகேமியா பார்த்து, என்னப்பா நீ துக்கமுகமா இருக்கிறேங்கிறார். அப்ப எனக்கு ஒரு பெட்டிஷன் இருக்கு என்று சொல்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து. நோக்குகிறதற்கும் பார்க்கிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பிரியமான ஒரு மலர் கண்காட்சியிலே ஒரு அழகான ரோஜா பூவை, ரோஜா தோட்டத்தை, அந்த மலர் கண்காட்சியை நான் பார்க்கிறேன். நான் மலர் கண்காட்சியை பார்த்து விட்டு வந்தேன் என்றும், நான் நோக்கி விட்டு வந்தேன் என்று சொல்ல மாட்டோம். மலர் கண்காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த மலர் கண்காட்சியிலே ஒரு அருமையான ரோஜா பூவை நோக்கி பார்த்தேன், நோக்கினேன். அந்த பூ எப்படி இருக்கிறது? அதனுடைய இதழ்கள், இது எந்த சூழ்நிலையில வரும், இதுக்கு எப்படி உரம் போட வேண்டும், இதை வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சா வளருமா, அதற்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணும்? அந்த மலரை நோக்கி பார்க்கிறேன், நோக்குகிறேன், கவனித்து பார்க்கிறேன், கன்சிடர் பண்ணுறேன். நிறைய வார்த்தைகள் இருக்கு, பார்க்கறது வேற, நோக்கிறது வேற, கவனிக்கிறது வேற. இவன் ராஜாவை நோக்கவில்லை, ராஜாவை பார்த்தான், சும்மா ராஜாவை பார்க்குறான். ஆனால் எனக்கு காரியத்தை செய்கிறவரெல்லாம் தேவன்தான் என்று சொல்லி தேவனை நோக்குகிறான். இவன் எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் தேவன் மேலே. பரலோகத்தின் தேவன் கை காரியத்தை கை கூடி வர பண்ண வேண்டும் என்றால் பரலோக தேவனை நோக்க வேண்டும், அவர் மேலே நம்பிக்கையை வைக்க வேண்டும். அவர் யார்கிட்ட போக சொல்கிறாரு போல, எந்த டாக்டர்கிட்ட போக சொல்கிறாரு போல. நம்ம மருத்துவத்தில் நோக்கம் வச்சா, இந்த டாக்டர், ஐயோ இந்த டாக்டர்ல எந்த டாக்டர், இந்த டாக்டர்ல எந்த டாக்டர், இந்த டாக்டர்ல எந்த டாக்டர், இந்த தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாமா, எதுவுமே தவறல்ல. உங்களுடைய நோக்கம் அவர் மேல் இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை ராஜா மேலே, மனுஷர் மேலே உங்கள் பார்வை இருக்க வேண்டும். அப்போதுதான் பரலோகத்தின் தேவன் காரியத்தை கை கூடி வர பண்ண முடியும்.